முதல் முதல்ல நீங்க எந்த புத்தகம் வெளியிட்டீங்க அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் சுவாரஸ்யம் இப்ப வரைக்கும் என்ன நீங்க அப்டேட்ல வந்து என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு வந்து இசை உதிர்காலம் இலை உதிர்வதை போல இசை உதிர்வது. இப்போ இலை உதிர்வதை நாம் வந்து யோசிச்சோம்னா அது பெரிய ஒரு சயின்ஸ் இருக்கு, ஒரு அறிவியல் இருக்கு. இசை வந்து இன்னொருவருடைய இசை கருவியிலிருந்து உதிர்ந்தால்தான் நாம் வந்து கேட்கலாம். ஆகவே அது இசை உதிர்காலம், ஐக்கு கவிதைகளாலான தொகுப்பு. அதுக்கு வந்து அந்த காலத்தில் கவிஞர்களினுடைய வேடந்தாங்களாக இன்றைக்கும் இருக்கக்கூடிய அண்ணன் கவிஞர் அறிவுமதி அவர்கள் தான் அதுக்கு வந்து முன்னுரை எழுதி தந்தார். என்னுடைய ரெண்டாவது தொகுப்பு வந்து செவிப்பறை. செவிப்பறை, ஆமாம், என்னுடைய கல்லூரி காலங்களில் எழுதிய கவிதைகள் அதையெல்லாம் சேர்த்து. அதுவும் இசை ரிலேட்டடாக தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், அது எல்லாத்தையும் சேர்த்து அவர் உருவாக்கணும். அந்த செவிப்பறை வந்து கோயம்புத்தூர்லேருந்து புத்தா வெளியீட்டகம் அப்படின்னு ஒரு பதிப்பகம் வெளியிட்டாங்க. அந்த தொகுப்பை வந்து சேகர்டாட் கல்லூரியில் பாடமாக வச்சுருந்தாங்க. எம்ஏ தமிழ் மாணவர்களுக்கு இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் பாடமாக வச்சாங்க. அதே போல் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் அது பாடமாக வைக்கப்பட்டது. சூப்பர் சூப்பர். அடுத்தது மூன்றாவது தொகுப்பு கஸ்பா, என்னுடைய ஊர் பற்றி. நான் ஆமாம், நூலுடைய பெயரே கஸ்பா. கஸ்பா என்பது ஒரு ஆகச்சிறந்த ஒரு மக்கள் வாழும் பகுதி. ஏன்னா எந்த நீங்கள் நகரத்துக்கு போனாலும் அங்கே கஸ்பா ஒரு ஊர் இருக்கும். அங்கே அன்பு நிறைந்த மக்கள் வாழ்வாங்க. அந்த மக்களுடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது, அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மனித வாழ் இடத்தினுடைய வரலாற்றை அல்லது வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருந்தது. அதில் எங்கள் ஊரில் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. மற்ற எந்த ஊர்ல இருக்காது. கரும்பு பந்தயம்னு ஒன்று இருக்கும். கரும்பு பந்தயம், ஆமாம், அது இருக்கும். ஆமா, கரும்பு பந்தயம் என்னன்னா, இந்த எங்க ஊர்ல யாரும் கரும்பு தோட்ட முதலாளிகள் எல்லாம் இல்லை, எல்லாம் கரும்பு வெட்டும் தொழிலாளிகள் தான். கரும்பு வெட்டிட்டு அந்த கரும்போட சோகன்னு சொல்லுவாங்க, சோகையை மாட்டுக்கு எட்டுன்னு வருவாங்க. எட்டுன்னு வரும்போதே உள்ள ரெண்டு மூணு கேடை கரும்பு கேடைன்னு சொல்லுவாங்க, ரெண்டு கரும்பு கடையை மூணு கரும்பு கடையை உள்ள வச்சு எத்தனை வருவாங்க. இப்ப நாலு பேர் ஒரு வீட்டுக்கு போனாங்கன்னு வச்சுக்க, மூணு மூணு கடை வச்சிருந்தா ஒரு 12 கடை ஆகும். அது இவ்வளவு நீட்டா கட் பண்ணி விற்பாங்க. ஒரு கரும்பு வந்து 5 காசு 10 காசு அப்படின்னு விற்பாங்க. அதுல கரும்பு போட்டி நடக்கும். கரும்பு போட்டி அப்படின்னா ரொம்ப கூர்மையான கத்தி வச்சிருப்பாங்க கரும்பு சீவுறதுக்காக. அந்த கத்தி எடுத்துட்டு கரும்பை கையில் எடுத்துப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தியினுடைய கைப்பிடியை இப்படி பிடிச்சா அதுக்கு வந்து 1 அளவு, இந்த 2 விரல்ல இப்படி பிடிச்சா அதுக்கு வந்து 1/2, இந்த இடத்துல பிடிச்சா 1/4. ஆமா, இப்போ வந்து 1.5 வெட்டில் கத்தியில 1 கையில 1 இருக்கணும். அதான் கரும்பு போட்டி. அப்படி ஜெயிச்சிட்டாருன்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கரும்பு எடுத்துப்பாங்க. தோக்குறவங்க அந்த கரும்பு கடைக்காரு காசு கொடுப்பாங்க. காசு கொடுத்துருங்க. ஆமா, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. பயங்கரமான விளையாட்டு அது. கத்தியை எடுத்துப்பாங்க அண்ணனுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வெட்டு இப்படி வெட்டுவாங்க. ஒரு வெட்டிலேயே துண்டு ஐக்கியல் வந்துச்சுன்னா இவர் தோத்துட்டாரு. அவர் சொன்ன அளவு வந்து 1.5. அப்போ அந்த 1.5 வெட்டணும். அப்படி கரெக்டா அந்த தோல் வரலாம் வெட்டியிருப்பாரு. அவன் கத்தியை இப்படி பிடிச்சிக்கிட்டு திருப்பி இன்னொரு வெட்டு வெட்டினாருன்னா இந்த கையில ஒன்று இருக்கணும், அந்த துண்டு இருக்கு பார்த்தீங்க, துண்டு அது கீழே வந்துட்டா இவர் தோத்த மாதிரி. அது வந்து கத்தியில கத்திலேயே இருக்கணும். ஆமா, அதான் கத்தியில் ஒண்ணு கையில் வரும். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அதுல ஜெயிக்கிறவர் தான் அன்னைக்கு ஹீரோ. சூப்பர். ஆமா, ஏன்னா அன்னைக்கு ஜெயிச்சா எல்லாருமே சூப்பர் அப்படின்னு பயங்கரமா. ஒரு அண்ணா இருந்தாரு, எப்ப பார்த்தாலும் அவர் தான் ஜெயிப்பார். வெட்டி அப்படி நிக்க அப்படியே அப்படி வச்சாருன்னா கையில ஒரு துண்டு இருக்கும். அதை பத்தியாவே ஒரு கட்டுரை எழுதுங்க. அதை பத்தி ஒரு கவிதைகள் எழுதுங்க. ஆமா, அது 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 வந்து ரொம்ப முக்கியமானதா இருந்தது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். எங்க ஊருடைய தேர் வந்து ரொம்ப ஃபேமஸான தேர். ஒரு 100 அடிக்கு மேல இருக்கும் அந்த தேர். 125 அடி உயரம். தேர் திருவிழா நடக்கிற பொழுது இந்த மின் கம்பிகளை எல்லாம் எடுத்துருவாங்க. தொலைக்காட்சி எது, எந்த தொலை தொடர்பு உயரு எது இருந்தாலும் ரெண்டு நாள் கரண்ட் இருக்காது. இப்போ வந்து மாடர்ன் டெக்னாலஜியில என்ன பண்றாங்கன்னா, ஒயரை வந்து பின்னாலேயே பூட்டிக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. தேர் வந்தவொடனே அப்படியே ஜாயின் பண்ணிருவாங்க. கிராஸ் ஆனோன்னு அதுல இது ஜாயின் பண்ணிடுவாங்க. அதை பத்தியும் ஒரு இது எழுதிருக்கீங்க. ஆமா, அதை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒரு சமூக விடுதலைக்கான கருத்தியல் இருக்கு. அது வெறும் பக்திக்கான திருவிழா கிடையாது. அது மட்டும் இல்லாம எங்க ஊர் வந்து கிறிஸ்தவர்களாலும் நிரம்பிய ஒரு ஊர். திருவிழா அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா கிறிஸ்தவரும் வந்துதான் தேரையே தள்ளுவாங்க. எல்லா கிறிஸ்தவர்களும் தேருக்கு தள்ள. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லாருமே நாங்க எல்லாம் சேர்ந்து கேக் வெட்டுறது இது பண்றது. மத வேறுபாடு கிடையாது. வெறும் அன்பு நிறைந்த ஒரு நிலப்பகுதி. சூப்பர். மனித வாழ்வு என்பது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நீங்க அங்க வந்தா பாக்கலாம். ஆனா அதே நேரத்துல சண்டைன்னு வந்தா எதிர்த்து நின்று
போராடுறதுதான் அப்படியே பயமா பயங்கரமா இருக்கும். ஆமா, ரெண்டுமே அங்க இருக்கும். அதனால ஒரு உயரம் சரிந்த மண்ணாக அதை பார்ப்பாங்க. அடுத்தது இந்த திருவிழா காலங்கள்ல வந்து வீர விளையாட்டுகள்லாம் செய்வாங்க எங்க முன்னோர்கள். அந்த பெரிய உரலை எடுத்து மார் மேல வச்சுட்டு அரிசி குத்துவாங்க. ஐயோ, மார்பிள் வச்சுட்டு கீழே படுத்துருவாரு, தேர் அங்க நிக்கும், கீழே படுத்துருவாரு, அவர் மேல உரலை தூக்கி வச்சிருவாங்க மார் மேல, இப்படி கை வச்சுப்பாரு உரல் நிக்கிறதுக்கு. அதுல வந்து ரெண்டு பேரு உலகையில அரிசியை போட்டு குத்துவாங்க, எடுத்து அரிசியை எடுத்து காட்டி அதை அப்படியே சாப்பிடு, எல்லாரும் முன்னாலையும் சாப்பிடுவாங்க. வாழைக்காய் வெட்டுறதுன்னு ஒண்ணு இருக்கும், அது வந்து அந்த சிலம்பாட்டத்துல கூர்மையான கத்தி இருக்கும். கூர்மையான கத்தி ஒருத்தரை படுக்க வச்சுட்டு தலையில ஒரு வாழைக்காய், கழுத்துல ஒரு வாழைக்காய், இங்க ஒரு வாழைக்காய், கையில எல்லாம் வச்சிருவாங்க. அவர் கத்தி அப்படி சுத்தி ஒரு சலவரிசையான சமூகம் அப்படி சுத்திட்டு நேரம் வந்து வாழைக்காய விட்டுவாரு ஒவ்வொரு இடத்துலயும் வாழைக்காய. அதை பார்க்க ஊர் ஜனமே பெரிய பெரும் கூட்டம் இருக்கும். அப்ப இதெல்லாம் செய்யறவங்கதான் வந்து ரொம்ப முக்கியமான.